உலகு வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதனை தமிழர்கள் என்ற சிறப்பு தொகுப்பில் இன்று நாம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவர்களை குறித்து பார்க்க இருக்கின்றோம். ஜெயகாந்தன் அவர்கள் மிகுந்த ஆற்றலும் ஆளுமையும் வேகமும் உயர்வும் தனித்துவமும் கொண்ட தலை சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவராவார். தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களை தன் எழுத்துக்களால் கொள்ளை கொண்டவர். இலக்கியத்திற்காக இந்திய அரசு வழங்கும் மிக உயர்ந்த விருதான ஞானபீடா விருதை பெற்ற இரண்டாவது தமிழ் எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர். மேலும் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை தமிழ் இலக்கியத்திற்காக முதல் முறை பெற்றார். ஜெயகாந்தன் அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் கடலூரில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 1934ஆம் ஆண்டில் ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்தார். ஜெயகாந்தன் அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தது. எனவே அவர் 5ஆம் வகுப்பு வரையே பள்ளிக்கு சென்றார். தனது 12 வயதில் வீட்டை விட்டு ஓடி விழுப்புரத்தில் உள்ள அவரது மாமாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவரது மாமா அவருக்கு கம்யூனிச கொள்கைகளையும் சுப்பிரமணிய பாரதியார் படைப்புகளையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தனது பிள்ளை பருவத்தை கழித்த அவர் தமிழ்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு பரிச்சயமானார். அக்கட்சி அலுவலகத்தை தனது வீடாகவும் அக்கட்சி உறுப்பினர்களை தனது குடும்ப அங்கத்தினர்களாகவும் கருதிய அவர் அவர்களின் கலந்துரையாடல்களை கேட்க கேட்க இலக்கியத்தின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டது. இதனால் அக்கட்சியின் அங்கத்தினரான ஜீவானந்தம் என்பவர் அவருக்கு தமிழ் ஆசிரியர் ஒருவரை அவருக்கு கல்வி கற்று தருமாறு பணியில் அமர்த்தினார். தமிழ் இலக்கிய இலக்கணங்களை முறையாக கற்றுத்தீர்ந்த அவர் பல இடங்களில் முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைகளில் வேலை பார்த்தார். 1949இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதால் அக்கட்சி தடை உத்தரவு விதிக்கப்பட்டது. இதன் பொருட்டாக அவர் தஞ்சாவூரில் உள்ள ஒரு காலணிகள் விற்கும் கடையில் தற்காலிகமாக பணியில் சேர்ந்தார். மேலும் புதிய கட்சிகளின் வருகையால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுவதுமாக அழிந்ததால் காமராஜரின் கொள்கைகள் மீது அவருக்கு பற்று ஏற்பட்டதால் அவரது தொண்டனாக மாறி அவர் இருந்து தமிழக காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். ஜெயகாந்தன் அவர்கள் அவரது இலக்கிய வாழ்க்கையை 1950களில் தொடங்கினார். பல்வேறு தினசரி மற்றும் மாத நாளிதழ்களான சரஸ்வதி, தாமரை, கிராம ஊழியன், ஆனந்த விகடன் போன்றவற்றில் அவரது படைப்புகள் வெளியாயின. அவரது படைப்புகள் அனைத்தும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதால் அவருக்கு புகழும் அவரது படைப்புகளுக்கு அங்கீகாரமும் கிடைத்தது. இதனால் அவர் தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவராக போற்றப்பட்டார். எழுத்துலகில் கொடிக்கட்டி பறந்த அவர் தமிழ் திரையுலகிலும் பலம் வந்தார். அவரது மிகவும் வெற்றி பெற்ற படைப்புகளான உன்னை போல் ஒருவன் மற்றும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவல்கள் படமாக்கப்பட்டன. உன்னை போல் ஒருவன் என்ற படம் சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருதில் 3ஆம் விருதான பத்மபூஷன் விருதை பெற்றது. ஜெயகாந்தன் அவர்கள் பல்வேறு வாழ்க்கை வரலாறு, நாவல்கள், குறுநாவல்கள், சிறுகதைகள் தொகுப்பு, கட்டுரைகள் போன்றவற்றை படித்துள்ளார். இதில் சில குறிப்பிடத்தக்க படைப்புகள் உன்னை போல் ஒருவன், ரிஷி மூலம், சுந்தர காண்டம், வாழ்க்க வந்த காந்தி 1973, மேலும் பல்வேறு கதைகளை இயக்கியுள்ளார். ஜெயகாந்தன் அவர்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் அவருடைய எழுத்துக்கள் வழியாக அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரைப் போல் நாமளும் எழுத்தாளராகவும் இலக்கிய நூல்களை வெளியிட வேண்டும் என்று இந்த தமிழ் உலக வலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.